அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து பத்ம விருதுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். திரைப்பட பின்னணி பாடகி வாணி ஜெயராமுக்கு பத்மபூஷன் விருதும், கல்யாண சுந்தரம் பிள்ளை, வடிவேல் கோபால், மாசி சடையன், பாலம் கல்யாண சுந்தரம், கோபால்சாமி, வேலுசாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அனைவரும் தத்தமது துறைகளில் ஆற்றிய சாதனைகளால் தமிழ்நாட்டை பெருமையடைய செய்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். வானத்தை மொத்தம் தேசிய கொடி ஏற்றி வைத்து வந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களின் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. சிறப்பு பயிற்றுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 3 நாட்களாக சென்னை டிபி வளாக இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். உங்களுக்கான ஊதியத்தை வந்து ஓரளவுக்கு உயர்த்தி தர்றோம், 25,000 ரூபாய் ஊதியம் வழங்குறோம் அப்படிங்கிறத வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து நாங்கள் வந்து உடனடி தீர்வாக எங்களுக்கு வந்து கடந்த 20 ஆண்டுகளாக வந்து பணி நியமன ஆணை இல்லை, அதனால ஒரு தற்காலிக பணி ஆணையாவது கொடுங்க, தொகுப்பூதிய ஆணை கொடுங்கன்னு கேட்டோம். அந்த தொகுப்பூதிய ஆணை வந்து வழங்குறோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி தனது வருங்கால மனைவியுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபட்டார். அண்மையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த இருவரும் அதிகாலை நடைபெற்ற திருப்பாவாடை சேவையில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் தேவஸ்தானம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் 250வது நாளாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இல்லை.